ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய் வித்மகி பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்திர பிரசோதியாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஷ்டம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 12/3/2020 வியாழக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், மாசி மாதம், 29ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:36. லக்னம் மகரம். இருப்பு நாழிகை 0, வினாழிகை 19. இன்றைய யோகம் இரவு 9:09 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய திதி மாலை 5:02 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:09 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, குளிகை காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், கும்பத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். இன்றைய விசேஷங்கள் பிரம்ம கல்பாத்தி, சங்கடகர சதுர்த்தி விரதம், சிக்கந்தர் பாஷா மலை சந்தனக்கூடு, சிறிய நகசு, சுப முகூர்த்த நாள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று அனைத்திலும் சுகமான ஒரு நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் மனையில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் இவர்களெல்லாம் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது. இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார ஏற்றத்தையும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாளையாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் யோகம் வரக்கூடிய நாளாகவும் வாழ்க்கை துணையால் விரயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பொதுவாகவே வந்து மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள், தனக்காக மட்டுமே உழைத்து வாழக்கூடிய சிறப்பான ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான், அதுக்கப்புறம் என் குடும்பம், அதுக்கப்புறம் என் ஊர், அதுக்கப்புறம் என் தேசம், இப்படி ஒரு வரையறைக்குள்ளே வகுத்துக்கிட்டு அதே மாதிரி சாதிக்க பழகக்கூடிய ராசி தான் மேஷ ராசி. இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்காக மேஷ ராசியில் பிறந்த ஆணாக இருந்தால் பெண்ணுக்காகவும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்காகவும் மிகப்பெரிய நல்ல ஒரு சுபவிரைய செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். பொதுவாகவே மேஷ ராசி குரு நல்ல நிலையில் இப்ப பயணமாயிட்டு இருக்கிறார், அதுல எந்த குறையும் இல்லை. அதே சமயத்தில் இன்றைய நாளில் உங்க ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதும், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் மனையில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பதும் மிகப்பெரிய லாபத்தை வாழ்க்கை துணைக்கு தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக ஒரு மேஷ ராசி ஆணா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பெண்ணுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் கூட நடந்திருக்கும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நகை எடுத்து கொடுத்து ரொம்ப அசத்தலாம். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இப்போ பெண்கள் மேஷ ராசியாக இருந்து ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக உதவுவது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குவது, இந்த மாதிரி வந்து வீட்டுக்காரர் கூட நகை வாங்கி கொடுத்து அசத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதை தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய ஜெயமான நாளாக இந்த நாளில் மேலும் வெற்றிக்கான நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழனிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய போகர் பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது போகர் அருளால் தொட்ட துளங்கும் நாளாகும், வெற்றிக்காக வித்திடும் நாளாகும் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் விரைய செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே ரொம்ப பாசமாக இருப்பார்கள், தன்னுடைய தாய் மேலே பாசமாக இருப்பாங்க, அதேமாதிரி தன்னுடைய தொழில் மேலே பாசமாக இருப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பாங்க. இப்படி குடும்ப உறவுகள் மேலே பாசமாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷப ராசி. அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி போய் அமர்ந்திருப்பது ராசியாதிபதியுடைய இன்னொரு மனையில்
சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, இது எல்லாம் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்புக்காக அலைவது, அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடர் ஆபரணம் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி விரை செலவு ஏற்படக்கூடிய நாளாகும். சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். வாகன யோகம் அமைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கு என்ன பண்ணலாம், வாகன யோகத்தை அமைத்து கொடுக்கலாம். அதுமாதிரி நீண்ட நாட்களாக வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக மேலும் பிரச்சனையாகும். இன்றைய நாளில் வந்து வாழ்க்கை துணையோடு பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பாடு நடந்து கொள்ளுங்க. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக லாபம் தரக்கூடிய நாளாகும், வியாபாரம் பெருகக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, இதனை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குரு வருங்காலத்தில் அதிசாரம் ஏறப்போகிறார். அதிசாரம் ஏறும்போது பல்வேறு லாபத்தையும் பல்வேறு பொருளாதார தடைகளிலிருந்து விலக்கி பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறார். அதற்கான வாய்ப்பு இப்போயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதற்காக சந்தோஷப்பட்டு வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட்டு கெடுத்துக்காதீங்க. ரொம்ப நிதானமாக செயல்படும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் அதற்குரிய நாளாக இருக்கிறது. விரைய செலவு ஏற்படும் நாளாகும், அதே சமயத்தில் எதிர்கால வாழ்க்கைக்கு வித்திடும் நாளாக இருக்கிறது. மேலும் இன்றைய நாளை வளமான நாளாக மாற்றிக்கொள்வதற்காக அருகில் உள்ள சிவாலயம் போங்க. அந்த சிவாலயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து பில்வார்ச்சனை செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, சப்தமஸ்தானத்தில் கேது பகவான், குரு பகவான், சனி பகவான் அவர்களோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் அமர்ந்திருப்பது, இது எல்லாம் சேர்ந்து இடம் மண்மனையில் யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டிருந்தார்களோ, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து தடை ஏற்பட்டதோ, யாருக்கெல்லாம் வருமான பற்றாக்குறை ஏற்பட்டதோ, யாருக்கெல்லாம் வரவேண்டிய கமிஷன் வரலையோ, அதெல்லாம் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது இன்றைய நாளில். அதே மாதிரி வீட்டுக்காக தேவையான ஆடை ஆபரணம் வாங்குவது, அலங்கார பொருட்களை வாங்குவது, எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு தகுதியான ஒரு நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வராத தொகை வரும்போது அதை ஒரு நல்ல முதலீடில் போட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சின்ன சின்னதாக குடும்ப உறவுகளோடு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கும், அதேமாரி வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி வேலை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களோடு போராட்டம், அதே மாதிரி வந்து சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். புதிதாக வாகன யோகம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வழியில் வங்கி கடன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அரசாங்க தொல்லைகள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நிலுவையில் ஏதாவது வழக்குகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்தால் அந்த வழக்கு விஷயமாக வாக்குவாதங்களை ஈடுபடுற மாதிரி கூட சூழல் வந்துடும். ரொம்ப எச்சரிக்கை மனப்பாடு நடந்து கொள்ளணும். இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பாடு நடந்து கொண்டு வாயை பத்திரமாக பார்த்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த பாதிப்பிலிருந்து விலக முடியும். ஏன்னா உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சனியோட செவ்வாய் பயணமாயிட்டு இருக்கிறதால வீண் வாக்குவாதங்களும் வீண் விதனாவாதங்களும் ஏற்பட்டு உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஒப்பீனியன், ஒரு கருத்து முரண்பாடில் கண்டிப்பாக ஒரு தவறான மனிதர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் விழுந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை வாக்குவாதங்கள் தவிர்க்கும் நாளாக மாற்றிக்கொள்ளும் போது உங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணால் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வளர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிக்கல் சிங்கார வளர் அருளால் இன்றைய நாள் அனைத்து விஷயங்களிலும் வாக்குவாதங்கள் தவிர்த்து வெற்றி காணக்கூடிய சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் கடகராசிக்கு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் பயணமாவது, அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கேந்திராதிபதி யோகத்தை தந்தாலும் சில தோஷங்களையும் தரும். ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளணும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சீர்குலைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும். வரும் காலம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார தடை ஏற்படும். கொஞ்ச நாளாவே உங்களுக்கு குரு பலம் குறைந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுது, பொருளாதார தடை ஏற்படுது, வீண் வம்பு, வீண் வழக்கு, அதே மாதிரி குருவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இது எல்லாம் சேர்ந்து இன்றைய கோச்சார அடிப்படையிலையும் ரொம்ப சாதகமான சூழல் நிலவில் அப்படின்னாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காது. பொருளாதாரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழல் கூட சிலருக்கு ஏற்பட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக ரொம்ப அலைச்சல்
அலைச்சலாக அலையிற மாதிரி இருக்கும். கொடுத்த பணம் கைக்கு வராத ஒரு சூழல் கூட வந்துடும். இன்றைய நாள் ஒரு சிரமமான நாளாகவே இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எதிர்கால வேலை வாய்ப்புக்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் வெளியூர் பயணம் மேற்கொண்டால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான திட்டமிடக்கூடிய நாளாகவும், பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் இதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ராசி கடகராசி. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக பல விஷயங்கள் யோசித்து அடுத்தவர்களுக்கு போய் பிறர் நலமாக முடிந்துவிடும். ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு வேலூரில் தங்க கோயிலில் அருள்பாலக்கூடிய மகாலட்சுமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மகாலட்சுமி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு 3 இடத்துல சந்திர பகவான் பயணமாகுது. சிம்ம ராசிக்கு 11 இடத்துல ராகு பகவான் பயணமாகுது. சிம்ம ராசிக்கு 9 இடத்துல சுக்கர பகவான் பயணமாகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் செயற்கையாக பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை தர தயாராக இருக்கிறது. அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் நாளாகும். பொறாமை ஏற்படக்கூடிய நாளாகும். தாய் வழி உறவால் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். தந்தை வழி உறவில் இருந்த சொத்து பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். சகோதர வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகும். பொதுவாகவே இன்று பிரச்சனை தீர்க்கும் நாளாகும், பிரச்சனை தீரும் நாளாகவும் இருக்கிறதால நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை பற்றிய பேச்சுவார்த்தை இன்று தொடங்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து வெற்றி வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு எதிரி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ அவங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நாளை பிரச்சனை தீர்க்கும் நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், அதே மாதிரி மண்மனையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சகோதர வழி உறவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இணக்கமான போக்கு கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று வந்து சகோதர வழியில் பிரச்சனை இருந்தால் அவர்களை பேசி தீர்த்து கொள்ளும்போது கண்டிப்பாக வருங்காலம் சகோதரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய, சகோதரர்கள் இணைந்து பயணம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாயிரு விநாயகப் பெருமானை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஈச்சனாரி விநாயகர் அருளால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னிராசிக்கு 2 இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணமாகுது. 2 இடத்து அதிபதி மேஷத்தில் செவ்வாய் மனையில் பயணமாகுது. 2 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மேஷத்தில் பயணமாகிற இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தடைகள் ஏற்படக்கூடிய நாளாகும். வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் போது லாப குறைபாடு ஏற்படுவதற்கும், அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கும் சில வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும். தனக்காரகனாக சந்திர பகவான் பயணமாக ஆனாலும் உங்களுக்கு 2 இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு என்ன பண்றார் அப்படின்னா மேஷத்தில் செவ்வாய் மனையில் பயணமாகிறார். அந்த செவ்வாய் எனப்பட்டவர் என்ன பண்றார் அப்படின்னா உங்களுக்கு அர்தாசம் சனியாக சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பயணமாகறதால நஷ்டம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்க. வீடு மண்மனை யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரோட உடல்நிலையில் கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் வந்து ரொம்ப சுகமான நாளாக இல்லை. கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயில் இருக்கிற கருட பகவானுக்கு 6 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வரும் சிக்கல் இருந்து தீர்ந்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாகுது. ராசியாதிபதி வந்து செவ்வாய் மனையில் பயணமாகுது. செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறா அப்படின்னா குரு மனையில் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக இருந்த தடையெல்லாம் விலகி இப்போ யோகம் வருவதற்கான காத்திருக்கு. இந்த யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக மண்மனை அமையாமலிருக்கு, மண்மனை அமைவதற்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீருடை பணிகள் இருக்கு இல்லையா, அதாவது போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி துறையில் யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சீருடை பணியில் இருக்கிறாங்களே போலீஸ்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணி நிமித்தம் ஏற்படுவதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. புதிதாக இடம் வாங்கலாம், வீடு கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம், அதே மாதிரி வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம், அதே மாதிரி வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு இப்படி எதெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் உங்கள் ஆசையை வந்து நிராசையாக மாற்றிக்கொண்டிருந்ததோ அதையெல்லாம் இப்போ யோகமாக வரப்போகுது. இன்றைய நாளும் அதற்கான நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதமலை முருகனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருதமலை முருகன் அருளால் தடைகளெல்லாம் மீறி வெற்றி காணக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும்.
விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 12 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, ராசிக்கு 2 இடத்துல செவ்வாய் குரு பகவான் சனி பகவான் இவர்கள் எல்லாம் வந்து பயணமாவது கேது பகவானோட சேர்ந்து, இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறது. அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கையும் உங்களுக்கு பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ, 7.5 சனியில் பாதிப்பு இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மாறி இப்போ தான் கொஞ்சம் நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அந்த நல்லதுலேயும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் இன்றைய நாளில் விலகி புதிதாக வேலை வாய்ப்பு, புதிதாக வேறொரு நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கு, வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு, வெளிநாட்டு பயண விஷயமாக வெளியூர் நண்பர்களை சந்திப்பதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. என்னதான் வாய்ப்பு இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிற இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விரயங்கள் ஏற்படுவதற்கும், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும், பொருளாதார தடை ஏற்படுவதற்கும், வீண் விரய செலவு ஏற்படுவதற்கும், பர்ஸு இந்த மாதிரி வந்து பணம் கையாளக்கூடிய விஷயங்கள் தொலைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி மறதி விஷயமாக வந்து அலுவலகத்தில் மேலதிகாரிகள் திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கை மனப்பாடம் நடந்து கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நல்ல நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு வேளாங்கண்ணியில் அருள்பாலிக்கூடிய வேளாங்கண்ணி அம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வேளாங்கண்ணி அம்மன் அருளால் அனைத்து தடைகளும் விலகி வெற்றி காணும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே முயற்சியில் பயிற்சி எடுத்து அதன் மூலியமாக வளர்ச்சி காணக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்படியப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் மிகப்பெரிய பாதிப்பை கொஞ்ச நாளாகவே ஒரு 5 காலமாக அனுபவிச்சுட்ருக்கீங்க. அது எல்லாம் மாறி இப்போ நல்ல நேரம் வருவதற்கான முகாந்திரம் ஏற்பட போகுது. ஏன்னா பாத சனி வரப்போகிறார், குரு அதிசாரம் ஏறி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல நிலையில் வரப்போகிறார். ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல நிலையில் வரப்போகுது. இது எல்லாம் சேர்ந்து வரும் காலம் பொன்னான காலமாக இருக்கிறது. அந்த வருங்காலம் பொன்னான காலத்திற்கான முயற்சி எடுக்கக்கூடிய நாளாகும். வேலை வாய்ப்பு விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வது, வீடு மண்மனையை பராமரிப்பு பணிகள் செய்வது, அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது, புதிதாக வாகனம் வாங்குவது, வாகன பயிற்சி மேற்கொள்வது, வாகனத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவிடுவது, இப்படி நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது. நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். அதுமாரி பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்வி செலவினங்கள் செய்வதற்கான நாளாக இருக்கிறது. இன்று விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய லாபம். தாய் வழி உறவால் லாபம், தாயாரால் லாபம் வரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. சுக்கர யோகத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வீண் கடன் ஏற்படக்கூடிய நாளாகும். பழைய கடனை அடைக்க முடியாத சூழல் ஏற்படக்கூடிய நாளாகும். கடன் விஷயமாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிவனருளால் அனைத்து துன்பங்களிலிருந்து விலகி வெற்றி காணும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு 2 இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் செயற்கையாக இருப்பது, அதே சமயத்தில் 7.5 சனி நடப்பில் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து இப்போ குரு அதிசாரம் ஏறப்போகிற இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நாளாகவும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும், நீண்ட நாட்களாக தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாகவும், வாகன யோகம் அமையக்கூடிய நாளாகவும், மனைவி வழி உறவால் செல்வாக்கு பெருகக்கூடிய நாளாகவும், நட்பு ஆள் வந்து லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகும், புதிதாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வந்து இந்த ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கக்கூடிய நல்ல ஒரு யோகம் வரக்கூடிய நாளாகும். தொழில் அமையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் 7.5 சனி நடப்பில் இருக்கிறதால வந்து முழுமையாக எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு நம்பாதீங்க. கொஞ்சம் ஒரு ஆறுதல் பரிசு ஏதாவது இன்னைக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்புங்க. உற்சாகத்தோடு செயல்பட முடியும். ரொம்ப அடிபட்டிருந்த ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லாபம் கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? பயங்கரமான பட்னியில் இருந்தவனுக்கு ஒரு 2 இட்லி கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசாக இன்றைய நாள் அமைகிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனை யோகம்னா என்னன்னா, இதுவரைக்கும் நீங்கள் வாடகையே கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் இப்போ வாடகை பற்றி கவலை இல்லை, ஒரு ஒத்திக்கு வீடு கிடைக்கக்கூடிய யோகம் அமையும். ஆனால் முழுமையான யோகம் அமைவதற்கு இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண உங்களுக்கு மனதைரியம் தேவை. அதே மாதிரி கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போங்க. பக்கத்தில் இருக்கிற நட்பால் வந்து நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இப்போ இருக்குது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா, நல்ல காலபைரவர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு,
வழிபாடு எல்லாம் செய்யுங்க, நந்தி பெருமான் வழிபாடு செய்யுங்க. இன்றைய நாளில் நந்தியால் யோகத்தை அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அந்த மகர ராசிக்கு நந்தி பெருமானாக காட்சி கொடுக்கக்கூடியவர் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர். அந்த கும்பேஸ்வரரையும் நந்தி பெருமானை மனசில் நினச்சிட்டு உங்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் நந்தி பெருமானுக்கும் அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கும் எதிரெதிராக தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து தடைகளும் விலக்கி உற்சாகம் காணக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் பகவான் இருந்து பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்தார், பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக. இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் சேர்க்கை, ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சேர்க்கை, அதேமாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான், இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக மாற்றுகிறார்கள். அதேமாதிரி சூரியன் புதன் சேர்க்கையானது உங்கள் ராசியில் சேர்ந்திருக்கிறதால நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் விற்காத பொருட்களும் விற்று நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கும், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் கிடைப்பதற்கும், அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ரியல் எஸ்டேட் நல்ல லாபம் கிடைப்பதற்கும், அதுமாதிரி வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு வந்து வியாபார விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இப்போ 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 12 ரூபாய்க்கு விற்கனாலும் ஆசை இருக்கும், ஆனால் வேணும்னே அவங்க வந்து 9 ரூபாய்க்கு கேட்பாங்க, அப்போ உங்களுக்கு நஷ்டன்றது ஒரு கோபம் வரும். நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 9 ரூபாய்க்கு கேட்குறாங்களே அப்படின்னு வந்து சுருன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை குறைத்து கொண்டு இல்லைப்பா நான் வாங்கினதே 10 ரூபா, நீ 11 ரூபாயாவது கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மனசாந்தி அடைஞ்சிக்கிட்டு அமைதியாக வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கையை சொல்லும்போது 10 ரூபாய்க்கு இப்போ வாங்கினீங்களா, 11 ரூபா இல்லை நான் 12 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்கிறது நல்ல பொருள் தான் அப்படின்னு உங்களை புரிந்து கொண்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த நேரத்தில் வந்து வர லாபத்தை குறைப்பதற்கு உங்கள் வாய் தான் காரணமாக இருக்கும். அப்போ வாயை பத்திரமாக பார்த்துக்கொண்டு நிதானமாக பேசும்போது கண்டிப்பாக வர லாபம் இரட்டிப்பு மடங்காவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாளை அந்த மாதிரி ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாளாகும், வியாபாரம் பெருகக்கூடிய நாளாகும், வாயை பத்திரமாக பார்த்து கொள்ளும்போது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழனிமலையில் அருள்பாலிக்கூடிய திரு ஆவணங்குடி முருகன், பழனிமலை போனீங்கன்னா கீழே அடிவாரத்தில் ஒரு முருகன் இருப்பார், அவர் தான் திரு ஆவணங்குடி முருகன். அந்த திரு ஆவணங்குடி முருகனுக்கு பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வாளியில், இரும்பு வாளி மாதிரி தான் இருக்கும் இந்த பால் வாளி, அந்த மாதிரி இரும்பு வாளியில் பால் எடுத்துட்டு போய் ஒரு அபிஷேகம் செய்தால் கும்பராசிக்கு வரக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற முடியும். இன்றைய நாளில் திரு ஆவணங்குடி முருகன் அருளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாகும், வருங்காலத்திற்கு வித்திடும் நாளாகும், உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, லாபஸ்தானத்தில் சுக்கர பெருமான், அதே மாதிரி சுக்கிரன் மனையில் சந்திர பகவான், இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை தொழில் ரீதியாக ஒரு லாபகரமான நாளாகும். அதே சமயத்தில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க நடந்துக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து மீன ராசிக்கு வரும் காலத்தில் சனி பெயர்ச்சியானது மிகப்பெரிய லாபத்தை தர காத்திருக்கிறது. அந்த சனி பெயர்ச்சியில் வரக்கூடிய லாபத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மூளையானது செயல்படும், நல்ல சிந்தனை திறன் செயல்படும். பொதுவாகவே மீன ராசியில் பிறந்துட்டாலோ மீன லக்னத்தில் பிறந்துட்டாலோ கண்டிப்பாக மீனாட்சி போய் வழிபடணும். இப்போ மீனாட்சி டிவியில் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு மனசில் வச்சுட்டு மதுரை போய் கிளிப்பச்சையில் ஒரு பட்டுப்புடவை சாத்தி மதுரை மீனாட்சியை வணங்கி கொள்ளும் போது கண்டிப்பாக மீன ராசியோ மீன லக்னமோ வக்ரம் நல்ல வந்து வைப்ரேட் ஆகி மிகப்பெரிய யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் காலத்தில் சனி யோகத்தை தரக்கூடிய நாளாகும். இன்றைய நாளில் வந்து கோச்சார் அடிப்படையில் கிரக அமைப்பில் உங்களுக்கு ஒரு சுகமான நாளாக இருக்கிறதால இன்று வந்து பல்வேறு தடைகளை விலக்கி வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாளாகும், பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய முக்கூர்ணி விநாயகர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முக்கூர்ணி விநாயகர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் புரட்டாதி நட்சத்திரம் 3-4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1-2 பாதம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை காலையில் செய்யுங்க, புதிய விஷயங்களை தலையிடாதீங்க, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடாதீங்க, புதியதாக நண்பர்களை சேர்த்துக்கொள்ளாதீங்க, அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க, அடுத்தவர்களுக்கு ஜாயின் மீன் கையெழுத்து போடாதீங்க. மாமன் மச்சான் உறவுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் வருவதற்கும், சகோதர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அத்தை பசங்க இவங்கள மாதிரி உறவுகளில் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அத்தை பசங்களோடு சேர்ந்து சுற்றிட்டு இருப்பாங்க, அதே
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியில் ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து விபத்து வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பாடமும் நடந்து கொள்ளணும். மதியத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். அதனால் காலையில் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அதேமாரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1-2 பாதத்திற்கு காலையில் எல்லா பணியும் முடிச்சுருங்க. மதியத்துக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய விஷயங்களை தலையிடாதீங்க. புதிதாக வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. குடிப்பழக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். தன்னுடைய கணவர் குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தால் அவரோட வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல்வேறு சங்கட்டம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருவருமே அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிநிலை மாலை சாத்திட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆஞ்சநேய பெருமான் அருளால் சந்திராசமிருந்து விடுபட்டு வெற்றி காணக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய விசேஷங்கள். இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம், சுபமுகூர்த்த நாள். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்திங்கிறது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளே சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் யாரெல்லாம் விரதம் இருந்து விநாயக பெருமானை மனதார வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்களை தீர்த்து மிகப்பெரிய வாழ்வை அளிப்பார் விநாயக பெருமான். பொதுவாகவே சங்கடங்களை தீர்ப்பதில் மிகப்பெரிய யோகாதிபதி வந்து விநாயக பெருமான். ஒரு மனிதன் நல்லா வாழுங்காலத்தில் விநாயக பெருமானை வணங்கலைன்னா அவனுக்கு கெட்ட காலம் வரும். கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் முழு ஆளுமை செலுத்தி அவரை மிகப்பெரிய அளவில் வீழ்த்திடுவார். அதே சமயத்தில் நல்லா வாழ்ற காலத்தில் விநாயக பெருமானை யாரெல்லாம் வணங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் கெட்ட காலமே வந்தாலும் சனீஸ்வர பகவானால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை உண்மை. இதை புரிந்து கொண்டு அதிகமாக விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதற்கான ஒரு தகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. யாருக்கெல்லாம் தொழிலில் முடக்கமாக இருக்கிறதோ, இப்போ தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேது பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதுமாரி வந்து மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேது பகவான் 7 பார்வையாக பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார். இப்போ இவர்கள்லாம் கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து விடுபட்டு இன்றைய நாள் யோகமான நாளாகவும் வருங்காலத்திற்கான யோகத்துக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும். விநாயகர் அருளால் அனைவரும் இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.